இது ஒரு காட்டு பிரயாணம். பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். வியாபாரி இப்ப நாங்க கடற்கரைக்கு நண்டு பிடிக்க வந்திருக்கோம். எங்களுக்கு அண்ணாச்சி சிவா ஹெல்ப் பண்ண போகிறாரு. இங்க போய் நண்டு எப்படி பிடிக்கிறோன்றத ஆல்வின் வீடியோ பிடிப்பாரு. வாங்க 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 பாப்போம். வாங்க வாங்க பிடிக்கிறோம். வாங்க 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 பிடிங்க பிடிங்க பிடிங்க. இது ஒரு சர்ப்ரைஸான விஷயம். வாங்க வாங்க. இவர் வந்து நண்டு துண்டுறதுக்கு வந்திருக்காரு. இவர் நண்டு சாப்பிடுறதுக்கு வந்திருக்காரு. இவர் இவர் வந்து நண்டுனா என்னன்னு தெரியாமனு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த டைம்ல தான் நண்டு பிடிக்க முடியுமா? அதனால நாங்கள் நண்டு பிடிக்க போறோம். இது எங்களுடைய ஃப்ரெண்டு சிவான்னு அவர் தான் ஹெல்ப் பண்ண போறாரு எங்களுக்கு. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் பீட்டர் ஆல்சோ பிகம் சாம்பியன். இதான் நண்டு, நம்ம சிவா பிரதரோட பிரதர் புடிச்சு கொடுத்த நண்டு. வி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது நான் பிடிச்ச நண்டு. நீ பிடிச்ச நண்டா? ஆமா. இவனும் முயற்சி பண்ணி ஒரு சில நண்டுகளை பிடிச்சான். இது தர பாவம். இன்னைக்கு இத்தனை நண்டுகளுடைய உயிர் எங்க வாய்க்கு இறையாகும் நாங்க நினைக்கல. பட் சாரி, இது எங்களுக்கு தான் சாப்பாடு அமையணும்னு இருந்திருக்குது. இது பிடிச்சா ஓடுமோ? அது சின்ன சின்னது. ஒண்ணுமே இல்ல இல்ல, இது இல்ல. ஒண்ணு எப்படி மேல ஏறதுக்கு ரெடியா நிக்கு. இதுதான் கிடைக்காதுல்ல. இதுதான் கொஞ்சம் லைவா இருக்கு. இல்ல வீடியோ போயிட்டு இருக்கா? ஆமா, இது ஒரு சின்ன நண்டு. சிவாவோட பிரதர் இது. அங்க ஒரு ரெண்டு பிரதர் வந்து இன்னும் மீன் பிடிக்கிறதுக்காக அடுத்து கடல்ல வலைய போட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு பிரதர் இருக்கிறாரு, அவரும் ரொம்ப ஏய் நண்டு. ராத்திரி நிலாலாம் பயங்கரமா இருக்குது. இந்த ராத்திரி நண்டு பிடிக்கிறது மீன் பிடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் வினோதமான விஷயமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சிவா அவர்கள். சிவா அவர்கள் அருமையா வந்து ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவருக்கு பெரிய பாராட்டை கொடுக்கணும். அந்த மீன் பேர் என்ன பிரதர்? சின்ன குட்டின்றாரு. இவர் நம்ம பெங்களூர்ல இருந்தவரு. தேங்க்யூ. அதாவது புருவலைன்ற ஒரு மீனை பிடிச்சிருக்கிறாரு. உருவலை அப்படின்ற ஒரு மீனை பிடிச்சிருக்காரு. சாவல பொறுத்து இருந்து பாப்போம். உடச்சு கொண்டு வந்து பொறிச்சுக்கிட்டு இருக்கிய, அதெல்லாம் பரிதாபப்பட மாட்டேங்குது. நாங்க போய் தேவைப்படுமா? போட்டு ஜோயல் தான் செஃப். அவர் வந்து பொறிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மீன் பயங்கரமா ரோஸ்ட் ஆகி நிற்கிறான். மீனை தூக்கி வெளியே போட்டுட்டான். இரும தேவையாக நான் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. உடனே சரி கொடுத்தாங்க. அவனையே அவனே